இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் ஓம் இந்த நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் ஏன்னா நெருக்கி அப்படியே ஓடிடுச்சு டூ செவன்ட்டிக்கு மேலே போய்ட்டுருக்கோம் கடவுள் கருணையில் உங்களுடைய பேராதரவுனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கூப்பிட்டு சொல்லும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கேன்னு கூப்பிட்டு எங்கள் சில நேரம் உங்கள்டெல்லாம் பேச முடியறதில்ல தவறாக நினச்சிக்காதீங்க எங்கள் ஸ்டாஃப்ஸ் தான் பேசுகிறாங்க பட் நீங்கள் என்னெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறீங்கன்ற டேட்டாஸ் எனக்கு எண்ட் ஆஃப் டே எனக்கு வந்து கொடுத்துருவாங்க எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லிருவாங்க யார் பேசுனாங்க நான் அதை ஒரு டேட்டாஸ் மாதிரி நான் வச்சுருப்பேன் யார் பேசினாங்க என்ன செஞ்சாங்க ஸோ அதனால் சில பேர்லாம் ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு சொன்னாங்க பேசவே முடியறதில்ல அப்படின்ட்டு அதனால் அப்படி இல்லைங்க சில நேரத்தில் அந்த ஜாதக ரீதியாக வரும் பொழுது கன்சல்டேஷன்ஸும் நமக்கு வராங்க சில பூஜைகளுக்கு நான் போயிடுவேன் பிரயோக பூஜைகளுக்கு போயிடுவேன் இங்கே போயிடுவோம் ஆந்திரா போவோம் இது கர்நாடகா போயிடுவோம் சில நேரம் கேரளா போயிடுவோம் ஸோ ஏன்னா பிரயோகங்கள் தாந்திரிக ரீதியான பூஜைகளுக்கு எங்கிட்ட பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதனால் அடிக்கடி நம்ம பூஜைகள் வெளியில் வீடுகளுக்கு போய் பண்ணுறதுனால சில நேரங்களில் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் பேச முடியாத சந்தர்ப்பங்கள் ஆகிடுது இப்போல்லாம் ஸோ அதனால் தவறாக நினச்சிக்க வேண்டாம் நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவாகவும் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற பதிவுகளும் நம்ம பண்ணுறது அவங்கவுங்க யார் யார் கேட்குறீங்கன்னு தெரியும் அதனால தான் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க செய்யுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் பண்ணுறோம் ஸோ அதனால் அதுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் தெய்வமே உண்மை அதனால் ஆன்மீகமே உண்மை ஆன்மீகம் என்பது வந்து அடுத்தவங்களுக்கு ஷோ போட்டு காட்டுறதுனாலையோ அதனால் நம்ம சுவாமி கும்பிட்றத பெருமையாக பேசிக்கிறதுனாலையோ விஷயமல்ல இது நம்மளுடைய கடமை எப்படி அது ஒரு லவ்வோடு செய்யணும் கடமையாக செய்கிறதுங்க சொல்கிறத வந்து நான் அன்போடு செய்யணும் எப்படி நம்ம குழந்தைய வளர்ப்போமோ எப்படி நம்ம பெற்றோர்களை மதிப்போமோ அவங்களை எப்படி ஒரு அன்போடு பார்ப்போமோ அந்த மாதிரி தெய்வத்தை வணங்குறதுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை இந்த வழிபாடுகளை செய்ய செய்யவே வாழ்க்கையில் சுபிட்சம் இன்னும் நல்லா இருப்பீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இது என்னென்னா தலைப்பு என்னன்னா வகுப்புன்னு கூட சொல்லலாம் அப்படிங்கும் போது இன்றைக்கி என்ன நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இதுலேருந்து எப்படி வரலாம்னா எதிரிகள் சில பேருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா அது வளர்ச்சி பிடிக்காமல் இருக்கலாம் இது இது சம்மந்தமாக நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் ஏன் நான் ரெண்டு மூணு விஷயங்களில் நான் கொடுக்குறேன்னா இதெல்லாம் அந்த சாஸ்திரத்தில் இருக்கிறத ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படிங்கிறது தான் இது இந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே இந்த பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கனாலே நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் போய் பயன்படுங்க அதுலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் இதில் சில பேர் எழுதி வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா அதெல்லாம் ஒரு ரெக்கார்டிக்கலாக வச்சுக்கோங்க அந்த ரெக்கார்டிக்கலாக வச்சுட்டு நீங்கள் அந்த பூஜைகள்லாம் பண்ணிக்கும் பொழுது எத்தனையோ விஷயத்துக்கு அன்வான்டான விஷயத்துக்கு எவ்வளவோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் உங்களுடைய குடும்பம் சந்தோஷத்தோடு வாழ்கிறதுக்கு அடியன் வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அதை நீங்களும் பயன்படுத்தி பெரு வெற்றி அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்போ அந்த எதிரியோட விஷயங்கள் தொல்லை இருந்துகிட்டே இருக்கும்பொழுது அந்த எதிரிகிட்டேருந்து தப்பிக்கக்கூடிய விஷயம் என்ன இப்போ இந்த எதிரி நிறைய பேர் ஒருத்தருக்கு இருந்தாலே சுய ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் சில கிரக அரசர்களோட சஞ்சாரங்கள் சேர்ந்து இருக்கும் ஸோ சில கோள்களோட தன்மைகள் தப்பாக இருக்கிறதுனாலையும் தசாபுத்தி அந்தரங்கள் தப்பாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்துட்டே இருக்கும் அப்போ சுய ஜாதகத்தையும் பரிசோதிச்சுட்டு அதுக்குள்ள வழிபாடையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல பலன் இருக்கும் அதில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடும் அதில் உள்ள சில தேவ தேவத்தா இருக்கும் இப்போ சத்ரு இருக்காங்கன்னா சத்ருவுக்குன்னு சொல்லி சில தேவதா இருக்குது ஏன் நான் ரொம்ப ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறது இல்லைனா எங்கிட்ட வர்றவங்களுக்கு உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் அப்படிங்கும்போது இதை நம்ம சொல்லும்போது அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகும் சரிங்களா ஏதாவது ஒரு இடத்துல அது வேண்டாங்கிறதுனால தான் அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அந்த இஷ்ட தேவதா வழிபாடாக இருக்கலாம் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தேவதா உண்டு அப்போது அதுக்குள்ள இதை பிடிச்சிக்கும் பொழுது வந்து என்னன்னா அதோட பலனே ஒரு பயங்கரமாக இருக்கும் பயங்கரமான ரொம்ப இப்போ நம்ம எதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம நம்ம ப்ரொடெக்டிவாக நம்ம பண்ணிக்கணும் அடுத்த வாழை நம்ம தொந்தரவு பண்ணுறத விட அவங்க பத்து மடங்கு நம்மளை யோசிக்கிறாங்கன்னா நம்ம நூறு மடங்கு வளர்ந்துடணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இந்த பூஜைகள் நீங்கள் பண்ண பண்ணவே எதிரிகளால் உங்களை டச் பண்ணக்கூட முடியாது அப்போ இந்த பூஜைகள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிரியை ஜெயிச்சிடலாம் எப்படி அவங்க பத்து மடங்கு இருக்கும்போது நீங்கள் நூறு மடங்குக்கு போய் எட்டி பார்க்குற இடத்துல இருப்பீங்க இது யந்திர சாஸ்திரம்ங்க இந்த சாஸ்திரம்ங்கிறது மந்திரம் உயிர் எந்திரம் கண்டக்டர் கண்டக்டர்னால் தாங்கி பிடிக்கக்கூடிய விஷயம் இந்த எந்திரத்தை நீங்கள் எதனால் செய்யலாம் அப்படின்னா தகடில் செய்யலாம் இதை வந்து செப்பு தகடு இல்லை தகடு இதில் நீங்கள் தங்கம் யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் வெள்ளியில் யூஸ் பண்ணக்கூடாது இதை நீங்கள் பண்ணும்பொழுது இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா எந்திரத்துக்கு வந்து வேப்பை எண்ணெய் எடுத்து இந்த வேப்பை எண்ணெயை நீங்கள் தடவி வைக்கணும் இந்த இதெல்லாம் அது பேர் பிரயோக எந்திரங்கள்னு பேர் இதை நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு இந்த பூஜைகளை செஞ்சுட்டு இந்த எந்திரத்துக்கு அந்த பூஜையை செய்யணும் ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து தடவி வச்சுருங்க எண்ணெயை தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வரையணும் அம்மாவாசை பௌர்ணமி தேவரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் வரையலாம் இந்த நான் கீழே போட்டிருக்கேன் அந்த படமாக போட்டிருக்கிறத பார்த்து வரைங்க இதை வந்து நார்மலாக ஒரு இது இருக்குது எந்திரா அணின்னு இருக்குது அதை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றை பண்ணிடணும் ஒன்றை பண்ணணுன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு வரைய தெரியாது புதுசாக தான் பழகுறவங்களாக இருந்தால் அதை கீழே நல்லா பண்ணிவிட்டு இதில் நான் போட்டிருக்கிறத அந்த அச்ச அந்த கரெக்டான இதோட பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எந்திரங்கள் வரைஞ்சி கொடுக்கணும்னா நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நான் வரைஞ்சி கொடுப்பேன் ஏன்னா நான் வெறும்னா வரைஞ்சி நான் பொருளாக விற்கிறது இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள சில குறைபாடுகள் ஒரு இருந்தால் அதையும் நான் சரி பண்ணிவிட்டு தான் இந்த எந்திரங்கள் வரைஞ்சி கொடுக்குறது உண்டு ஸோ ஆனால் உடனே எண்டெல்லாம் கிடைக்காது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ ஒரு வேலை அப்படி வேணும்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அது வந்து அந்த முனைகள் அதாவது அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்குது இல்லையா அந்த ஜாயிண்ட்டு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரியும் பார்த்துட்டு வரைஞ்சிக்கோங்க இதை வரைஞ்சிட்டு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நெய்வேத்தியம் படையல் என்னென்னா ஒரு ஸ்வீட்டு அதே போல் ஒரு பழம் அதே போல் தூப தீபங்கள் அதாவது சாம்பிராணி ஊதுபத்தி இந்த மாதிரி விஷயங்களும் அதே போல் இது மந்திர ஜபம் பண்ணுறது நூற்றி எட்டு முறை ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வர்றதும் நல்லாயிருக்கும் பெண்கள் பண்ணுறவங்க வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளில் இடையில் அஞ்சு நாட்கள் தடைப்பட்டாலும் திருப்பியும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே அந்த எதிரியோட தொல்லை வந்து விலகும் அதோட முன்னேற்றங்களை உணர்வீங்க திருப்பியும் அந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா இந்த பூஜைகளை தொடர்ந்து செஞ்சுக்கணும் இதை அன்போடு செஞ்சுட்டு வாங்க இதுக்குள்ளே பிரயோகம் என்னங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மந்திர பிரயோகம் என்ன அப்படின்னா ஓம் வனதா வா வா அம்பாள் அரியவா வா நமக சிவாய நம திருபின்னு சொல்கிறேன் ஓம் வனதா வா வா அம்பாள் அரியவா வா வா நமக சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜமம் பண்ணிகிட்டே வர்றது இதை நீங்கள் பண்ண 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 நல்ல மாற்றம் வரும் இந்த மந்திரம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரோட வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறமா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதைகளோட வழிபாடுகள் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் இந்த ஜ இந்த இதையும் நீங்கள் பண்ணிட்டு வரணும் இதை பண்ணி நீங்கள் ஜெயிச்சுருவீங்க அப்புறமா குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லுங்கள் விநாயக பெருமானுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள அந்த தேவதாவுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லிவிட்டு முடிஞ்சதுன்னா என்னை கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் சொன்னிங்க சந்தோஷம் அதே போல் இந்த பிரயோகம் ஆரம்பிக்கும் பொழுது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவோம் அப்போது உங்களால் முடிஞ்சது நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ என்ன முடியுமோ அதை போய் ஒரு சிவாலயத்திலேயோ ஒரு காளி கோயில்லையோ போய் குரு தட்சணைன்னு சொல்லி போட்டுருங்க அப்போ சீக்கிரம் உங்களுக்கு இந்த மந்திர யந்திர சித்தி ஆகுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு வரோம் இதில் வந்து திருச்சியில் விருப்பமாக இருக்கிறவங்க கீழே வந்து அந்த ஒன் டே கிளாஸ்க்கு பண்ணிக்கலாம் பஞ்சாங்கம் தேவைப்படுறவங்களும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாளை ஒரு தாந்திரிக ரீதியான மந்திர இயந்திர சாஸ்திரத்தை கற்றுக்கிறதுக்கு அவளோட இருப்பீங்க அதுவரை உங்களிடமிருந்த வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்